நேர்களே இன்றைய தினம் மூன்றாவது தினமாக நமது சந்தைகள் ஒரு எண்டில் வந்து ஒரு லிட்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு பெரிய ப்ரெஷர் அதாவது நேற்றிக்கு நம்ம குறியது போல் ஹையர் லெவலில் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு ஸோ அதை வந்து ஈக்குவட் ஆகி ஒரு மாடஸ்ட்டு கெயினில் முடிஞ்சதுன்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் வாலட்டைல் ட்ரேடிங் டே மெயினாக வந்து என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா யூஎஸில் வந்து ஃபிஸிக்கல் ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து எல்லா இது இடத்துலையும் இன்டைரக்டாக வந்து பிரதிபலிச்சிட்ருக்கு அதுபோல் சைனாவுடைய சில டேட்டாஸ்லாம் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்புட்டும் மார்க்கெட்டை வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு சென்டிமெண்ட்டை வந்து குளோபலாக நிறுத்தி வச்சுருக்குன்னு சொல்லலாம் ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டும் அதுபோல் அட்வான்ஸ் ஆச்சு எகைன் அதுவும் வந்து அமெரிக்காவை காமிச்சு யூரோப் மார்க்கெட்டும் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ மெயினாக வந்து டெக்கு ரியாலிட்டி சிமெண்ட் மிட்கா ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ரேலி மறுபடியும் நேற்றுக்கு விழுந்தது இன்றைக்கி ஒரு ரேலின்னு சொல்லலாம் ஒரு கிறிஸ் கிராஸாக தான் இருந்துகிட்ருக்கு பட் பேங்கிங் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து விட்னஸ் ப்ராஃபிட் புக்கிங் வந்தது அதுபோல் அந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னாக்க ஒரு நாலு பர்சன்ட் ஏறி இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒம்போதாக முடிவடைந்திருக்கிறது ஸோ இது மாதிரி அது இருபத்தி ரெண்டுக்கு மேலே இருபது இருபத்ரெண்டுக்கு மேலே போனாலே அப்ரூப்ட் வாலன்டேர்ட்டி சொல்லலாம் அதே போல் சிமெண்ட் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஸ்மார்ட் ரேலி வந்தது ஏசிசி வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் போன வாரம் செவ்வாய் புதன்லேயே நம்ம வந்து சிமெண்ட்டை பற்றி ஒரு இன்புட் கொடுத்துருந்தோம் சிமெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு டீசன்ட் ரேலி சிமெண்ட்டை பொறுத்தவரையும் வந்து சொல்லலாம் ஸோ இன்றைக்கி அட்வான்ஸ் பார்த்தோன்னாக்கா எண்ணூற்றி நாலு டிக்ளைன்ஸ் வந்து எழுநூற்றி எண்பத்தி எழு எழுநூத்தி எழுபத்தி மூணு ஸோ ஆல்மோஸ்ட் நியர் த லெவலில் இருந்துகிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எழுபத்தி மூணு புள்ளி நாலு ஆறு கொஞ்சம் வீக்னா வீக் ஆகிருக்கு எஃப்ஐ வந்து இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அதே சமயத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஸோ இது வந்து குறிப்பிடத்தக்கது அதுபோல் கமாடிட்டி சந்தையில் பார்த்தோன்னா தங்கம் வந்து நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சிலையும் வெள்ளி வந்து பார்த்தோம்னாக்கா எழுநூத்தி ரூபாய் அதிகரித்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேயும் குருடாயில் வந்து பதினாறு ரூபாய் இறங்கி மூவாயிரத்தி பதினொன்றுலேயும் வணிகமாக கொண்டிருக்கிறது அதுபோல் எல்என்டி வந்து ஒரு பெரிய ஆர்டரை வந்து பிட் பண்ணியிருக்காங்க மெயினாக மும்பை டு அமதாபாத் ஜெட் ட்ரெயினுக்கு ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கோடி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அது அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆச்சுன்னா ப்ரா எல்என்டி வந்து ஒரு பெரிய லெவலில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நேருக்கடியே அனேயமாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் எல்என்டி வந்து இந்த லெவலில் வாங்கினா எவ்வளோ ரூபா வரலையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எல்என்டி வந்து இட் இஸ் அ குட் பெட்டர்னு சொல்லலாம் ஸோ இதை தவிர நிறைய பேருக்கு டெக் ஸ்டாக்ஸை பற்றியான சில சந்தேகங்கள் இருந்தது டெக்கில் வந்து வாலட்டாலிட்டி இருந்துகிட்ருக்கும் ப்ராபிளீ இதில் வந்து இந்த சமயத்தில் என்ன ஒன்று விஷயத்த சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா மார்க்கெட்டில் பார்த்தோன்னா மார்ச்லேருந்து செப்டம்பர் வரலையும் நிஃப்டியும் ஏறி இருக்குது ஆனால் பழைய உச்சத்தை ஒன்றும் தொடலை க்ராஸ் ஆகலை ஆனால் அதே சமயத்தில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறது அதனால் வேல்யூவேஷன் வந்து சீப்பாக இல்லைங்கிறது தான் குறிக்கிறது இதை ஸோ அதனால் இந்த லெவலில் வந்து நிஃப்டி ஏறினா இன்னும் ஃபர்தராக ஏறும் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டுருக்குறவங்க அதெல்லாம் தவிர்த்து விடுங்க ஸோ அதனால் மெயினாக வந்து நம்ம ஃபோக்கஸ் ஆன் க்யூ டூ ரிசல்ட்ஸ் வச்சு எப்படி இருக்குது வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அன்னன்னைக்கு சொல்லும்போது பார்த்துக்கலாம் அதுபோல் டெய்லி கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு லாங் டேர்ம் மேக்ரோ லெவலில் இருக்கிற வியூவும் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸோ மேக்ரோ லெவலில் இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்க புல் மார்க்கெட் இன்டாக்டாக தான் இருந்துகிட்ருக்கு ஷார்ட் டேர்ம் அஸ்வெல் அஸ் மைக்ரோ லெவல் டெய்லி பொழுது அதனுடைய ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும் ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதுபோல் நிறைய ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் வந்திருக்கு அதில் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறி இருக்குது சில ஸ்டாக்ஸ்லாம் இறங்கியிருக்குன்னு சொல்லலாம் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் ஓப்பன் ஆச்சு ஆனால் அதை வந்து ஹோல்ட் பண்ணி பதினொன்றாயிரத்தி எண்ணூற்றி இருபதுங்கிற சப்போர்ட் எடுத்து அதுலேருந்து ஒரு ரெக்கவரி ஃப்ரம் லோவர் லெவல் லெவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரலையும் போச்சு ஆனால் டோட்டலாகவே இட் இஸ் அ கன்சாலிடேட்டிவ் ஹடல்னு சொல்லலாம் ஸோ ஹையர் ஜோனில் வந்து செல்லிங் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ நியர் டு த லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் லெவல் ஸோ ரொம்ப ஒரு ஒரு டக் ஆஃப் தான் இருந்துட்டுருக்கு ஸோ த வின்னிங் ஸ்ட்ரீக் ஃபார் தேர்ட் கன்சிக்யூட்டிவ் செஷன் இது அதுவும் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம் ஸோ இட்ஸ் அ ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டலான டெய்லி ஸ்கேல் இருக்குது ஸோ த ஓவரால் ப்ரைஸ் டேட்டா அண்ட் வால்யூம் செட்டப் பார்க்கும் பொழுது இந்த பவுன்ஸ் வந்து மேபி இருக்கலாம் ஆனால் தெரிஞ்சால் கூட கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட ஹையர் லெவல் ஹடல் அண்ட் சப்ளை ப்ரெஷரில் வந்து இந்த ஜோனை வந்து தாண்டி மேலே போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திருப்பி அதே தான் நேற்றுக்கு சொன்னதே தான் ஸோ அதனால் நிஃப்டியை பொறுத்தவரையும் லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு லெவன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஜோனுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விட்னஸ் சப்போர்ட் ஆஃப் அப் மூவுக்கு பட் அதில் ஹடலாகி திருப்பி கீழே உழுதுன்னா பதினொன்றாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பதினொன்றாயிரத்தி ஐநூற்றம்பது என்ற புள்ளிகள் வரை வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது ஏன்னா அடுத்த ரெண்டு நாட்களில் வந்து வீக்லி நிஃப்டி எஃபண்டோ க்ளோசிங் இருக்குது ஸோ ஹாப்பி ட்ரேடிங்